அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இன்று நாம் காண இருக்கக்கூடிய பிரிவு இயல் 6 கவிதை பேடை கவிதைகள் என்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். கவிதைனா என்ன அப்படின்றது சிறு விளக்கங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கவிதைகள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் என்ன, கவிதைகளில் மரபு கவிதைகள் இருக்குது, புது கவிதைகள் இருக்குது, சென்ட்ரியூ கவிதைகள் இருக்குது, ஐக்கு கவிதைகள் இருக்குது, இதுக்கெல்லாம் என்னென்ன வரையறைகள் அப்படின்னு சில செய்திகளை சொல்லிட்டு நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய கவிதைகளுடைய ஆசிரியர் யார், அவரை பற்றிய விளக்கங்கள் என்ன, அந்த கவிதையில் அவர் வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம்னா இந்த கவிதைகள் என்று சொல்லக்கூடிய டாபிக் நிறைவு செய்யப்படும். இதிலிருந்து உங்களுக்கு 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 4 மதிப்பெண் வினாக்கள் இடம்பெறக்கூடியது. அதனால் உற்று நோக்குங்க. உள்ளார்ந்த ஒப்பீடு என்று சொல்வதை போல உள்ளார்ந்த கருத்துக்கள் உள்ளே புதைந்து காணப்படக்கூடியது இந்த புது கவிதையில், ரைட்? அதை பற்றிய நிகழ்வுகளை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் என்ற செய்தியை நம்ம உற்று நோக்குவோம், ரைட்? கவிதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நுணுக்கம் என்ன அடங்கியிருக்கு அப்படின்றத உங்களிடத்துல முன்வைக்கிறேன். இந்த கவிதை என்ற வார்த்தையை உற்று நோக்குங்க. இதனுள்ள 3 பொருள்கள் இருக்கின்றன. என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்த கவிதையில் இருக்கக்கூடிய முதலிடத்தை நீக்கினீங்கன்னா விதை என்ற வார்த்தை உருவாகிறது. விதைன்னு சொன்னால் விதைனா வித்து, இந்த பூமியிலே வித்தாக இடப்படுவது இல்லையா. அப்போ கவிதைக்கு சொற்கள் வித்தாக அமையக்கூடியது அப்படின்றது ஒரு பொருள். ரெண்டாவது, இந்த கவிதையில் வி எடுத்துட்டா அதுக்கடுத்து என்ன சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் கதை இருக்குது. அப்போ நான் எழுதியிருக்கக்கூடிய அந்த வித்து என்னும் சொல்லை கொண்டு எழுதியிருக்கக்கூடிய அந்த கவிதையில் கூட கதையும் சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கு, கதையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு என்ற நிகழ்வையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்? அதனால தான் நான் இப்போ சொன்னேன், நம் பார்க்க போகிற கவிதையில் வாழ்க்கை நிகழ்வுகளும் உள்ளடக்கி எழுதியிருக்கிறாரு நகுலன் என்று சொல்லக்கூடிய கவிஞன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்? அப்போ ஏதோ உள்ள கதை ஒன்று இருக்குது, அதையும் நம்ம உற்று நோக்க வேண்டியது. என்ன சார் 5 பாட்டு தானே சார் கொடுத்துருக்காங்க, இந்த 5 பாட்டில் என்ன சார் கதை இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது, பார்க்க போகிறோம், ரைட்? இன்னொரு பொருள் எடுத்தோம்னா, இந்த கவிதையில் தை என்ற சொல்ல நீக்கிட்டிங்கன்னா, எடுத்து நீக்கிட்டிங்கன்னா கவி என்று சொல்லக்கூடிய கவிதை அப்படின்ற சொல்லானது அந்த இடத்துல உருவாக்கப்படுகிறது. கவி, கவி என்று சொல்லும் பொழுது அழகான சொற்களை கொண்டு வடிப்பது கவி, அதில் கவிஞன் அப்படி அதை வடிக்கக்கூடியவன் கவிஞன் இப்படின்னு பொருளை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் இதிலே காணப்படக்கூடியது. அப்படிப்பட்ட கவிதைகளை பல பிரிவுகளாக பிரிப்பது உண்டு. மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரபு கவிதைகள்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே நம்ம இதில் வெற்றி பெற என்ற கவிதை தலைப்பில் பார்த்துருந்தோம், சுரதாவுடைய கவிதை தலைப்பில். அந்த மரபு கவிதைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாப்பு இலக்கண முறைப்படி பேசப்பட்டதாக இருக்கணும் இல்லைங்களா. சீர், எழுத்து சீர், அசை, தலை, தொடை, அடி, இது போன்ற பாங்குடன் எழுதப்பட்டிருந்தால் அதுதான் சிறந்ததொரு கவிதையாக, ரைட்? நம்மளுக்கு கவிஞர் சுரதா அவர்கள் கூறியிருந்த கருத்துக்களை நம்ம உற்று நோக்கியிருப்போம், ரைட்? அது போல எழுதப்பட்டிருந்தால் அதையெல்லாம் மரபு கவிதைகளாக சொல்லக்கூடியது. அடுத்தது புது கவிதை. இந்த புது கவிதை எப்போ சார் தோன்றியது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு பின், அவருடைய காலகட்டத்திற்கு பின் தோன்றிய கவிதைகள் எல்லாம் புது கவிதைகளாக சொல்லக்கூடியது, ரைட்? அப்போ மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தோன்றிய காலம் எந்த நூற்றாண்டுன்னா 19வது நூற்றாண்டு இல்லையா. 19வது நூற்றாண்டினுடைய இறுதி, 20வது நூற்றாண்டினுடைய தொடக்கமாக சொல்லக்கூடியது. இந்த நூற்றாண்டு காலகட்டத்திற்கு பிறகு தோன்றிய கவிதைகள் எல்லாம் புது கவிதைகளாக சொல்லக்கூடியது. இதில் முன்பு சொன்ன மரபு கவிதைகளைப் போல சீர், எழுத்து, தலை, அடி, தொடை, இது போன்ற உறுப்புகள் எல்லாம் வைத்து பேசப்பட வேண்டுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு டாப்பிக்கில் விளக்கம் கொடுத்துருக்கோம், ரைட்? அதனால் இது போல யாப்பு இலக்கண முறைப்படி எழுதப்படாத கவிதைகள் எல்லாம் புது கவிதைகளாக சொல்லக்கூடியது. அடுத்தது ஐக்கு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐக்கு கவிதை எங்கே தோன்றியது அப்படின்னு சொன்னால் ஜப்பான் நாட்டில் தோன்றிய கவிதையாக சொல்லக்கூடியது. 2-3 அடிகளிலேயே தாம் சொல்ல வந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதத்தில் படைப்பது தான் இந்த ஐக்கு கவிதைகளாக சொல்லக்கூடியது. இதை தவிர நம்ம தமிழ் கவிஞர்களெல்லாம் இன்னும் சில கவிதை நடையில் எழுதியிருக்காங்க. அது என்ன கவிதை அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரியூ, என்னது சென்ட்ரியூ, இது போன்ற கவிதைகளை கொண்டும் எழுதியிருக்காங்க, ரைட்? இது போல பல வகையான கவிதைகள் இன்றைய இலக்கிய உலகங்களிலே காணப்படக்கூடியது. அந்த கவிதைகள் குறித்து ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய நகலனுடைய கவிதைகளை நாம் உற்று நோக்குவோம், ரைட்?
ஒரு அழகான பாடல் உனக்கு பாடத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை சொல்லிடுறேன். பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை இல்லையா, புது கவிதைகளை என்ன பண்ணுறாங்க, பலவித சிந்தனைகளை செறிவாக குறிப்பாக முரணாக அழகிய தொடராக தருவதற்கு பல்வேறு கவிஞர்கள் முயன்றனர். அந்த புது கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது. அப்படி தோன்றிய கவிதைகளில் புது கவிதையுடைய வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது. சரிவான கருத்து, குறிப்புகளை உணர்த்துதல், முரணாக கருத்துக்களை விளக்குதல், அழகிய தொடராக தருவதற்கு ஏற்றதொரு கவிதையாக விளங்கியது எது என்று சொன்னால், பாரதியினுடைய காலகட்டத்திற்கு பின்பு தோன்றிய கவிதைகளுள் புது கவிதையை சாரக்கூடியது. ரைட், இப்படி புது கவிதை, புது வடிவம் கொண்ட கவிதை அப்படின்னு மட்டும் பொருள் அல்ல சார். புது கவிதைன்னா என்ன பொருள்னு கேட்டா, புதிய வடிவம் கொண்ட கவிதை என்பது மட்டும் பொருள் அல்ல. புது வடிவம் கொண்ட கவிதை என்பது மட்டும் பொருள் அல்ல, அது புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் முதன்மையாக சொல்வதாக அல்லது புதுமையாக சொல்வதையும் குறிப்பதுதான் அந்த புது கவிதை. அப்ப புது கவிதை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, புது கவிதை என்பது புதிய வடிவம் கொண்ட தமிழ் மட்டுமல்ல, அதில் என்னென்ன இருக்கணும், புதிய சிந்தனைகளும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறித்து பேசப்பட்டு இருந்தால் அது புது கவிதையாக விளக்கம் தரப்பட்டுள்ளது. ரைட், இப்படி இருந்தால்தான் அது புது கவிதையாக சொல்லக்கூடியது. இப்போ சொன்னேன் இல்லையா, ஐக்கு கவிதை இனம் எப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது போல புது கவிதைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அப்போ புது கவிதையினுடைய நோக்கம் என்னன்னா, இது போல தன்மையில தான் இருக்கணும். இந்த கடைசி மூணு லைனு ஒரு 2 mark questions தான், நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இதுதான் கவிதையாக சொல்லக்கூடியது. கவிதையினுடைய நுழைமுன் என்ற செய்தியில கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை இப்போ நம்ம பார்த்தோம். கலை, இதுவும் ஒரு கலை தானே இல்லையா, கவிதை வடிப்பது ஒரு கலை தானே, ஆய கலைகள் 64 சொல்லும்பொழுது இது ஒரு கலை தானே. அப்ப அந்த கலைகள்ல கவிதையும் ஒரு கலையாக சொல்லக்கூடியது. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றதே ஆவலில், இதம் சொல் இதழ் சொல்ல துடிக்கின்றதே காதலே. இப்படி கவிதைகள் மூலமாக நாம் புது புது படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா. காதல் சொல்லும் போது நீ வேற எதுக்கும் புரியாத, நான் தமிழ் காதலை பத்தி பேசினேங்க சரிங்களா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தமிழ் காதலை பற்றி இங்க உங்க முன்னாடி பேசியிருக்கிறேன். தமிழ் மொழியின் மீது எனக்கு அவ்வளவு காதல், அதனாலதான் சொல்றேன் இல்லைங்களா. ரைட், இப்படி கவிதை குறித்து நிறைய பாடல்கள் உங்க திரைப்படங்கள்ல வந்திருக்கக்கூடியது. பாருங்க, புது கவிதைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கா. ரைட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவிதை. சண்டை பிடித்து 10th நிமிடத்தில் வந்து, இப்போ என்ன உன் பிரச்சனை, பேச போறையே இல்லையா என்று பாசமாய் அடுத்த சண்டைக்கு தயாராகும் நண்பனே ஒரு நல்ல பெஸ்டிக்கு அடையாளம். பெஸ்டி என்று சொன்னால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அடையாளமாக சொல்லக்கூடியது. எது, சண்டை பிடித்து 10 நிமிடத்தில் வந்து, இப்போ என்ன உன் பிரச்சனை, பேச போறே இல்லையா என்று பாசமாய் அடுத்த சண்டைக்கு தயாராக நண்பனே ஒரு நல்ல பெஸ்டிக்கு அடையாளம் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட படைப்புகளை தான் புது கவிதைகளாக சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட படைப்புகள் தான் புது கவிதைகளாக சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட கவிதைகளை இந்த இடத்துல இந்த 20th நூற்றாண்டு பாரதியுடைய காலகட்டத்திற்கு பின் தோன்றிய நகுலன் அவர்கள் படைத்திருக்கக்கூடிய கவிதையில் நம்ம என்ன உள்ள ஆழ்ந்த அர்த்தம் என்ன இருக்கு, வாழ்க்கை நிகழ்வு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட், இன்னும் சில கவிதைகளை குறித்த செய்திகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவர் படைத்திருக்கக்கூடிய கவிதைகளில் புதிந்திருக்கக்கூடிய ஆழமான வாழ்க்கை நிகழ்வு கருத்துக்களை என்னவென்று பார்ப்பதற்கு முன்பாக, அப்படிப்பட்ட கவிதைகளை தந்த அந்த ஆசிரியர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கவிதையினுடைய நுணுக்கம் நம்மளால் உணர முடியும். ஓகே ரைட், பாருங்க, யார் சார் நம்மளுக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய கவிதையினுடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்னால், பெயர் நகுலன். என்ன சார் வயசான தாத்தாவை காமிச்சு இல்லையா, இவரை போய் நகுலன்றீங்களே. ஆமாங்க, ஞான படம் கவிதை எழுதி எழுதி பழுத்த படமாக திகழக்கூடியவர் நகுலன் இல்லையா. அப்படிப்பட்ட நகுலன் எழுதப்பட்ட கவிதையில் அவருடைய குறிப்புகளை பாருங்க. பெயர் நகுலன், இயற்பெயர் TK துரைசாமி. இயற்பெயர் என்ன இவருக்கு, TK துரைசாமி. எந்த ஊரை சார்ந்தவர் சார் இவர் அப்படின்னு சொன்னால், நம்ம தஞ்சாவூர். எது, நெற்களஞ்சியத்திற்கு புகழ் பெற்றது இல்லையா. அப்படிப்பட்ட தஞ்சாவூருக்கு சொந்தக்காரர், தஞ்சாவூரில்
கும்பகோணத்தை சார்ந்தவர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சார்ந்தவராக சொல்லக்கூடிய இந்த நகுலன் எப்போ சார் பிறந்தார் அப்படின்னு சொன்னால், 21 ஆகஸ்ட் 1921. மறக்க முடியாதது, நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 21 வருஷத்துலேயும் 21 ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ரைட். இவர் வாழ்ந்த ஊர் எங்கே சார் அப்படின்னா, அப்போ தஞ்சாவூர் கிடையாதா பிறந்த ஊர் அப்படின்னா, பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம். இங்கே பிறந்து வாழ்ந்த ஊர் எது சார் அப்படின்னு சொன்னால், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமிகள் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஊரிலே போய் வாழ்ந்தவர். திருவனந்தபுரத்தில் இவானியர் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சார் இது நீங்கள் பல வருஷமாக தமிழ் ஆசிரியராக இருக்கீங்க, இது வரைக்கும் ஒரு கவிதை எழுதலை, தமிழ் துறையை சார்ந்த ஆசிரியராக இருக்கீங்க இல்லையா, இவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி இப்படி பல புது கவிதைகளை படைத்திருக்கிறாரே, என்ன ஒரு வியப்பு. ஆர்வம், ஆர்வம் இருந்தால் அனைத்தும் பிறக்கும் இல்லையா, மொழி ஆர்வம் இருக்கணும். அந்த மொழி ஆர்வம் இவரிடத்துல அளவுக்கு அதிகமாக இருந்தது, காரணத்தினால இந்த கவிதைகளை படித்திருக்கிறார். அந்த கவிதைகள் என்னன்றதை நம்ம பாடத்துக்குள்ள போய் பார்க்க போறோம், ரைட். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இவானியர் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அதோடு மட்டுமல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர். இந்த சிறப்புக்குரிய டி.கே. துரைசாமி என்று இயற்பெயர் கொண்ட நகுலனை குறிக்கக்கூடியது, ரைட். அப்படிப்பட்ட ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், தமிழிலையும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா, நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது. அத்தகைய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய டி.கே. துரைசாமி. கேட்பாங்க, நகுலனுடைய இயற்பெயர் என்ன? டி.கே. துரைசாமி. பிறந்த ஊர் தஞ்சாவூரில் கும்பகோணம், ரைட். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில். வாழ்ந்த ஊர் எங்கன்னு கேட்டால் கேரளாவில் திருவனந்தபுரத்தில். இவர் ஆற்றிய பணிகள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பன்முக ஆற்றல் அப்படின்னா என்ன சார், பல முகங்களில் அப்படின்னா என்ன, பல துறைகளில் பணியாற்றிய பெருமை இந்த நகுலனை சாரக்கூடியது என்னென்ன அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம், ரைட். சிசு செல்லப்பா தெரியும் உங்களுக்கெல்லாம், சென்ற ஆண்டு படிச்சிருப்பீங்க, வாடிவாசல் என்று சொல்லக்கூடிய துணைப்பாட கட்டுரையை படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த வாடிவாசல் கட்டுரையை தந்த சிசு செல்லப்பா, அவர் நடத்தி வந்த இதழ் பெயர் என்ன சார்னா, எழுத்து, ரைட். கவிஞர் சிசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட எழுத்து என்னும் இதழில் எழுத தொடங்கியவர் இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய கவிஞன். இவர் மட்டும் இல்லை, இவரை போல பல கவிஞர்கள் எல்லாம் இந்த எழுத்தாளர் கவிஞராக சொல்லக்கூடிய சிசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட எழுத்து இதழில் தொடங்கி இன்றைக்கு புகழ்பெற்ற கவிஞர்களாக விளங்கியிருக்கிறார்கள். அப்போ அந்த எழுத்து என்று சொல்லக்கூடிய இதழுக்கு இல்லையா ஆசிரியர் யாருன்னா, சிசு செல்லப்பாவை சாரும். அந்த எழுத்து இதழில் கவிதைகளை படைத்து இன்னைக்கு பெரும் கவிஞர்களாக திகழக்கூடியவர்கள் எண்ணற்றோர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் நகுலனும் ஒருவராக கூறப்படக்கூடியது. புகைப்பட கலைஞரும் கூட, புகைப்பட கலைஞரும் கூட, ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அந்த புகைப்பட கலைஞரும் கூட, நாவல் ஆசிரியரும் கூட. இவருடைய நாவல்கள்லாம் இருக்குது, நாவல் ஆசிரியரும் கூட. அதோடு மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பாளர். பிற மொழிகளில் இருக்கக்கூடியதை தமிழ் மொழியில் கொண்டு வந்து சேர்த்திடல் வேண்டும் அண்ணா என்று மகாகவி பாரதியார் சொன்னார் அல்லவா, அதுபோல பிற மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களையெல்லாம், பாடல்களையெல்லாம், கவிதைகள்லாம் மொழிபெயர்த்து தமிழிலே கொண்டு வந்து சேர்த்த பெருமை இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய டி.கே. துரைசாமியை சாரக்கூடியது. அது மட்டுமல்ல, சிறுகதை எழுத்தாளரும் கூட. இப்படி பன்முக துறையில் சிறந்து விளங்கிய இவர் தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர். எழுத்து என்று சொல்லக்கூடிய சிற்றிதழ்கள் மட்டுமல்ல, இன்னும் பல இதழ்களில் இல்லையா, அந்த காலத்தில் இருந்த இல்லை கற்கண்டு, குமுதம், இது போன்ற இதழ்களெல்லாம் கூட எழுதி வந்தவர் இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய கவிஞனாக சொல்லக்கூடிய டி.கே. துரைசாமி. இது அவருடைய பன்முக ஆற்றலாக சொல்லக்கூடியது. பன்முகனா பல முகங்களில் செயலாற்றியது. அப்போ நாவல் ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், சிறுகதை எழுத்தாளர், புகைப்பட கலைஞர் இல்லையா, இதழ் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். இப்படி பல துறைகளில் பணியாற்றிய பெருமை இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய டி.கே. துரைசாமியை சாரக்கூடியது. பாருங்க, இவருடைய படைப்புகள் சிலவற்றை இங்கே கொடுத்துருக்கேன், உங்கள் பாடப்புத்தகத்தோட சார்ந்ததும் கூட, அதை தவிர கூடுதலாகவும் இங்கே நான் கொடுத்துருக்கேன், ரைட். இவரது படைப்புகள் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, அல்லது 3, 5 கண்ணாடி ஆகும் கண்கள் யாருடைய படைப்புன்னு கேட்பாங்க, அல்லது 1 மார்க்கில் நகனுடைய கவிதைகளில் அடங்கக்கூடியவை எவை அப்படின்னு கொடுத்து, நாய்கள்,
இல்லையா, ஓநாய்கள் அல்லது அணில்கள் அப்படின்னு கொடுத்தா நாய்கள் என்பது அவருடைய கவிதை நூல்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது அப்படின்றத விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகே, பாருங்க, இவருடைய படைப்புகளில் இருந்து ஒரு மதிப்பெண் கேள்விக்கு இடம்பெறும். பாருங்க, நகலன் கவிதைகள் என்ற தலைப்புல தொகுப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதை தவிர்த்து எண்ணு பெயர்களில் சில கவிதைகள் எழுதியிருக்காரு. அந்த எண்ணு பெயர்கள் என்னென்ன சார் அப்படின்னு சொன்னால், 3, 5 என்று சொல்லக்கூடிய எண்ணு பெயர்களில் கவிதை நூல்கள் எழுதியிருக்கக்கூடியவர். அதோடு மட்டுமல்ல, கண்ணாடியாகும் கண்கள் என்ற தலைப்பிலும் கவிதை, நாய்கள் என்ற தலைப்பில் கவிதை, வாக்கு மூலம் என்ற தலைப்பில் கவிதை, சுருதி என்ற தலைப்பில் கவிதை, இது எல்லாம் இவருடைய கவிதை நூல்களாக சொல்லக்கூடியது. இந்த கவிதை நூல்களில் ஏதேனும் கொடுத்து இதில் எது கவிதை நூல்கள் நூலில் அடங்கக்கூடியது அப்படின்னு கேட்பாங்க, ரைட்? அதனால் இந்த நகுலன் கவிதைகள் 3, 5, கண்ணாடி ஆகும் கண்கள், நாய்கள், வாக்கு மூலம், சுருதி என்று சொல்லக்கூடிய இந்த 7 நூல்களும் மனசில் பதிவு வச்சுக்கோங்க, ரைட்? அடுத்தது, இது தவிர அவர் எழுதின புதினங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீலப்பட்டை என்று சொல்லக்கூடிய புதினமானது எந்த ஆண்டில் எழுதி வெளிவந்தது அப்படின்னு சொன்னால், 1972 வெளிவந்த ஒரு புதினமாக சொல்லக்கூடியது. அது மட்டுமல்ல, நீலக்கல் என்று சொல்லக்கூடியது ஒரு வகையான புதினம், இது 1972 வெளிவந்த புதினமாக சொல்லக்கூடியது. அப்போ இவர் எழுதின புதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்டால், 1 நினைவுப்பட்டை, இன்னொன்று நீலக்கல், இது 2 ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, மேல் சொன்னது கவிதை நூல், இப்போ சொன்னது புதினங்களாக சொல்லக்கூடியது. இது தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக சொல்லக்கூடியது. இவருடைய முதல் படைப்புகளாக இது போல சொல்லும் பொழுது, இது ஒரு தமிழகத்தினுடைய இலக்கிய வரலாற்றில் ஒரு அளவிட முடியாத ஒரு பயணத்தை தொடரக்கூடிய ஒரு கவிதை நூலாக இது சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதோடு மட்டுமல்ல, பாரதியினுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் இவரே, இல்லையா? பாரதியாருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததும் இவருடைய பணிகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது, இவருடைய படைப்புகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது, ரைட்? இப்படி பல படைப்புகளை படைத்த இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய டி.கே. துரைசாமி பெற்ற விருதுகள் என்னென்ன சார்? இதையும் ஒரு மதிப்பெண்ணில் கேட்கக்கூடியது. 1 விளக்கு விருது, இன்னொன்று ஆசான் விருது. விளக்கு விருது, ஆசான் விருது, இது எல்லாம் அவருடைய குறிப்புகளில் அடங்கக்கூடியது. இந்த குறிப்புகளை பயின்றால் ஒரு மதிப்பெண் நிச்சயம் உங்களுக்கு. ஓகே, ரைட். இது ஆசிரியர் பற்றிய குறிப்புகளில் பார்த்துருக்கக்கூடிய செய்தி. அவருடைய படைப்புகளில் பாருங்கள், இந்த நாய்கள் என்று சொல்லக்கூடிய கவிதை நூல், அதே போல நகுலன் கவிதைகள் என்று சொல்லக்கூடிய தொகுப்பு நூல், ரைட்? இது எல்லாம் இவரால் எழுதப்பட்டிருக்கக்கூடியது. நகுலன் என்று சொல்லக்கூடிய டி.கே. துரைசாமியால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கவிதை நூல்கள். ஓகே, அடுத்ததா, இதில் ஒரு செய்தி உங்களிடத்துல நான் சொல்லணும். புது கவிதைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குண்டான சில இதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். புது கவிதையினுடைய வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில், புது கவிதையின் மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர் யார் என்று சொன்னால், இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய டி.கே. துரைசாமி. நான் சொன்னேன் இல்லையா, மகாகவி பாரதியார் காலகட்டத்திற்கு பின்பு இலக்கிய துறையில் அடியெடுத்து வைத்தது எது என்று சொன்னால் புது கவிதைன்னு சொன்னேன் இல்லையா. அந்த புது கவிதையினுடைய வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், புது கவிதையின் மூலமாக வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் நறுக்கென்று கூறியவர். இது தாண்டா வாழ்க்கை, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. இப்படி ஆடி அடங்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நீ உயர்ந்தவனா, நான் தாழ்ந்தவனா, நீ பெரிய செல்வந்தனா, நான் ஏழையா, என்ன பார்த்து என்னடா கேள்வி கேட்ட அப்படின்னு சண்டை போட்டுக்கிறோம் இல்ல, அப்படி சண்டை போட்டுக்கிறோம். இப்படி வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர் இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய டி.கே. துரைசாமி. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு, அதையெல்லாம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து சொல்லுவது, அதன் மூலமாக புது கவிதைகளை கருத்துக்களை நம்ம இடத்துல முன்வைக்கிறாரு இந்த டி.கே. துரைசாமி என்று சொல்லக்கூடிய நகுலன். இன்னும் சொல்றாரு பாருங்க, இவர் சொல் விளையாட்டுகளோ அல்லது வாழ்க்கை பற்றிய எந்த குழப்பமும் இன்றி தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை மக்களிடத்திலே உரைத்தவர். சொல் விளையாட்டுகளோ அல்லது வாழ்க்கை பற்றிய எந்தவித குழப்பமோ இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த பெருமை புது கவிஞனில் இந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய துரைசாமியை சாரக்கூடியது. இல்லை,
வாழ்க்கை வாழ்க்கை என்பதடா வாழ்வது அவரது கையிலடா. இல்லையா, வாழ்க்கையில் வாழ்வது அவங்கவுங்க கையில் இருக்கு இல்லையா. வாழ்க்கை என்பதே சிக்கலான ஒரு போராட்டம். அதனால தான் அழகாக பாடுவாங்க, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அந்த போர்க்களத்தில் நாம் இறங்கி போரிட்டு வெல்ல வேண்டும். என்ன சார், வாழ்க்கையே எப்போ பார்த்தாலும் சிரமங்களாக இருக்கே, கஷ்டங்களாக இருக்கே, துன்பங்களாக இருக்கே என்று நாம் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. அவற்றையெல்லாம் கடந்து வெற்றி கொள்பவன்தான் வாழ்விலே வெற்றி பெற்றவனாக கருதப்படுவான். இப்படி வாழ்க்கைக்கு உகந்த கருத்துக்களை, வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறுவதில் பல கவிஞர்கள் இருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கவராக இங்கு நம்ம பார்க்க இருப்பது டி கே துரைசாமியாக சொல்லக்கூடிய நகலனுடைய கவிதையை பார்க்க போறோம். அவருடைய கவிதைகளில் ஒரு புது கவிதை பாருங்க, ஒரு எளிய நடை இல்லையா. கவிதை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எளிய நடையில் இருக்கணும், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கணும் இல்லையா. எளிய நடையில் இருந்தால் தான் படிப்பவர்களோ கேட்பவர்களோ அதில் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும், எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சிறந்ததொரு கவிதை தான் மக்களிடத்தில் போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு எளிய கவிதையை இங்கே நகலன் கொடுத்துருக்காரு. என்னென்னு பாருங்க, வந்தவன் கேட்டான், வந்தவன் கேட்டான் என்னை தெரியுமா, வந்தவன் கேட்டான் என்னை தெரியுமா, தெரியவில்லையே என்றேன். உன்னை தெரியுமா என்று நான் கேட்டேன், தெரியவில்லையே என்றான். பின் என்னத்தான் தெரியும் என்றான், உன்னையும் என்னையும் தவிர வேற எல்லாம் தெரியும் என்றேன். இதுவரைக்கும் நான் உன்னை பார்த்ததில்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீயும் என்னை பற்றி பார்த்ததில்லை, என்னை பற்றி உனக்கு தெரியாது, அப்போ வேற என்ன தான் தெரியும் உனக்கு அப்படின்னும் போது, உன்னை என்னையும் தவிர வேற என்ன தெரியும் என்றேன். களத்து மேட்டில் வாளுருவி மீசையை திருகி. இது போன்ற புது கவிதைகள் படைப்பதில் சிறந்தவர் யாரு சார் அப்படின்னு சொன்னால், இந்த நகுலனாக சொல்லக்கூடிய டி கே துரைசாமி. ரைட், அப்படிப்பட்ட சிறந்த கவிஞனாக இருந்து வாழ்ந்து மறைந்தவர் இந்த டி கே துரைசாமி. இவர் கவிதை குறித்த சில செய்திகளை உங்கள் முன்னாடி வைக்கிறாரு பாருங்க. இது அவருடைய படைப்புகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது, எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார்தான் சொல்ல முடியும், எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார்தான் சொல்ல முடியும் இல்லையா. எந்த நேரத்தில் எந்த கதவு திறக்கனே தெரியாது. சொர்க்கவாசல் கதவும் திறக்கலாம், நரகவாசல் கதவும் திறக்கலாம். எந்த நேரத்தில் யாருக்கு என்ன கதவு திறக்குன்றதே தெரியாது. எது உள்ளவரை, மூச்சு உள்ளவரை. மூச்சு நின்று விட்டால் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சும் அடங்கிவிடும். மூச்சு இருக்கிறதுனால தானே நான் உங்களிடத்துல பேசிக்கொண்டிருக்கிறேன். மூச்சு நின்று விட்டால் நீங்கள் யார், நான் யார், யாரும் இல்லை. அப்போ இந்த கதவு எந்த நேரத்தில் வேணுனாலும் திறக்கலாம். யாராதான் சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. அப்படி ஒரு புது கவிதைக்கு விளக்கம் தந்திருக்கிறார் நகலன் என்று சொல்லக்கூடிய டி கே துரைசாமி. மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கிவிடும். இல்லை, அடுப்பு எரியுது இல்லைங்களா. ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் நிரப்பி அடுப்பு தீ மூட்டி எரிய விட்டுருக்கேன். தீயை போக 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர் நல்ல தள தள தளதளன்னு கொதிக்குது. இவ்வளோ தீயை போட்டுகிட்டே இருக்கேன், கொதிச்சுட்டே இருக்கு. இந்த கொதிப்பை நான் அடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சார் பண்ணணும், கொதிக்கிற தண்ணியை எடுத்து உடம்பு மேலே கொட்டிக்கணுமா, அடங்கிடுமா, கொதிப்பு அடங்கி விடுமா, அடங்காது. என்ன பண்ணணும், கொதிப்பது நின்று விட வேண்டும் என்று சொன்னால் எரிவதை பிடுங்கி விட வேண்டும். அடுப்பில் எரியக்கூடிய விறகு கட்டியை நம்ம பிடுங்கி விட வேண்டும். எரிவதை பிடுங்கி விட்டால் கொதிப்பது தானா அடங்கிவிடும் இல்லையா. கோபப்படுறாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண, கோபத்துக்கு காரணம் என்ன, அதை முதல்ல நிறுத்து, தானா கோபம் அடங்கி போது பாருங்க. இப்படி மூச்சு நின்று விட்டால் பேச்சு அடங்கும் என்ற புது கவிதைக்கு விளக்கம் இது போல பல செயல்பாடுகளை நாம் கூறலாம். இவருடைய கவிதைகள் இன்னும் நிறைய வருது. இது ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த இது போன்ற கவிதைகளை நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன். இது போன்ற புது கவிதைகளில் பல உண்டு. அதில் ரெண்டு மூணு கவிதை உங்களுக்கு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு சில நிகழ்வுகள். இந்த கவிதை அப்படின்றதுக்கு நான் முன்னாடி விளக்கம் கொடுத்தேன் இல்லையா. கவிதைனா கா எடுத்தா விதை, வி எடுத்தா கதை, தை எடுத்தா கவி அப்படின்னு விளக்கம் கொடுத்தேன் இல்லையா. இந்த கவிதை என்பது கவிஞன் கண்முன் கண்டதையும் கண்ட காட்சியால் மனதில் நிகழும் மாற்றங்களையும்
சொல்லில் வடிப்பதுதான் கவிதை. இதுதான் உண்மையான கவிதைக்கு விளக்கம். உண்மையான கவிதைக்கு விளக்கம் எது என்று சொன்னால், கவிஞன் கண்முன் கண்டதையும் கண்ட காட்சியால் மனதில் நிகழும் மாற்றங்களையும் சொல்லில் வடிப்பதுதான் கவிதை. இதுதாங்க கவிதைக்கு விளக்கம். சப்போஸ் கவிதை என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்டால் இந்த டெஃபினிஷன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கவிஞன் கண் முன்னாடி நிகழக்கூடிய காட்சிகளை அப்படியே மனதில் நிகழக்கூடிய மாற்றங்களாக சொல்லி வடிப்பது கவிதை என்பதற்கு நகுலன் தரக்கூடிய விளக்கமாக எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் பிற கவிஞர்கள் தரக்கூடிய விளக்கமாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம், ரைட். இன்னும் நிறைய கவிஞர்கள் கவிதை பற்றிய செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழ் கவிஞனாக இருக்கட்டும், அயல் நாட்டு கவிஞனாக இருக்கட்டும், நிறைய சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடல் கூறுகள் இருக்கு பாருங்க, பல்வகை தாதுக்களால் ஆனது. இது போலத்தான் கவிதையும் பல்வகை சொற்களால் ஆனது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு நம்மளுடைய பவணந்தி முனிவராக சொல்லக்கூடியவர், இல்லையா. சொல்லால் பொருளுக்கிடனாகி, இல்லையா, இப்படி சொல்லால் பொருளுக்கிடனாகி கவிதை வடிப்பது. அது போல நம்மளுடைய தாதுக்களால் நிரம்பியது இந்த உயிர்குடல். எப்படி உயிர்குடல் முக்கியமோ அது போல கவிதைக்கு சொல்லும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரைட். இப்படி கவிதைக்கு பல விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு விளக்கமும் இருக்கு கவிதைக்கு. என்ன சார் அந்த விளக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். சொல்ல வந்ததை சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். ஏன், நான் ஒரு கவிஞர், என் கண் முன்னாடியும் ஏதோ ஒரு காட்சியை கண்டேன், அதை என் மனசுக்குள்ள புகுத்தி எண்ணங்களாக நான் மாற்றம் செய்து உங்களிடத்தில் கொடுக்கின்றேன். என்னதே, நான் ஒரு கவிஞன், என் கண் முன்னாடி நடந்த நிகழ்வை அப்படியே மனசுக்குள்ளே ஏற்றி என்னுடைய சிந்தனைக்கு ஏற்றாப்புல நான் கருத்துக்களை மாற்றங்கள் செய்து உங்க முன்னாடி கொடுக்குறேன். அதுக்கு பேர் தான் என்னதே, கவிதைன்னு சொன்னேன். அப்போ சொல்ல வந்ததை சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்பதற்கு ஏற்ப குறைவான சொற்களை கொண்டு நிறைவான பொருள் தரும்படி வடிப்பதே சிறந்த கவிதை. இப்போ நம்ம பார்க்க போகிற கவிதைகளும் அப்படி தான் இருக்க போகுது. ஒரு ஆசிரியப்பா போல பல அடிகளை கொண்ட நீளமான கவிதைகள் அல்ல, 2-3 அடிகளிலேயே சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிக்க போறாரு. அதன் மூலமாக நிறைவான பொருளை எடுக்க போறோம், ரைட். இதுவும் கவிதைக்கு விளக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சொல்ல வந்ததை சுருங்க சொல்லி விரிவாக விளங்க வைத்தல், அதுவே சிறந்தது ஒரு கவிதையாக, ரைட். இப்போ நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போறோம் என்னென்ன கவிதைகள் மூலமாக என்ன வாழ்க்கை நிகழ்வுகளை நகலன் எடுத்துரைக்க போறாருன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்த நிகழ்வாக முதல் கவிதை பாருங்க. இப்ப இந்த கவிதையினுடைய வரிகள் எத்தனை இருக்கு பாருங்க, மொத்தம் 4 சொல்லுதான். மொத்தமே எத்தனை சொற்கள் இருக்கு, 4 சொல்லுதான் இருக்கு. இருப்பதற்கென்று தான் இது ஒரு சொல். ரெண்டாவது வருகிறோம், ரெண்டாவது சொல். மூணாவது இல்லாமல், 4வது போகிறோம். என்ன சார் இது, 4 சொல்லு ஒரு கவிதை, இதை நீங்க சொல்றதுக்கு 40 நிமிஷமா கேட்பீங்க, இல்லையா. ஆனா அதுல வாழ்க்கையினுடைய பொருள் அடங்கியிருக்கு, உற்று நோக்குங்க. இதுதான்டா வாழ்க்கை, இல்ல பாட்டு பாடணும் இல்லையா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. நம்ம ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த கவிதைகளை வரப்போகுது. இப்போ இதில் என்ன சார் இப்போ வாழ்க்கை பொருள் இருக்குன்றதை சொல்ற மாதிரி, இருப்பதற்கு என்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம். உற்று நோக்குங்க, இருப்பதற்கென்று தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகின்றோம். என்ன சார், ஒன்றும் புரியலையே. நம்ம பிறந்தது எதற்காக, உலகம் பிறந்தது எதற்காக, ஓடும் நதிகளும் எதற்காக, மலர்கள் மலர்ந்ததும் எதற்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இல்ல இந்த உலகத்துல நான் பிறந்தது எதற்காக சார், நான் பிறந்து நல்லா படித்து ஒரு பதவிக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதித்து வாழ்க்கையில ஒரு உயர்ந்தவனாக, இல்லையா, விளங்கணும் சார். 7 தலைமுறைக்கு நிறைய செல்வந்தனாக நான் இருக்கணும் சார். இதுவா சார் வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை. தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் பிள்ளைகள் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய கடுகு உள்ளமா உன்னுடைய உள்ளம். பாரதிதாசன் அழகா சொன்னான், தான் உண்டு, தன் பெண்டு, தன் பிள்ளை, தான் உண்டு என்போல் சிறியதொரு கடுகு உள்ளம் போல அப்படின்னு சொன்னான். அப்ப எப்படி சார் இருக்கணும், கடுகு போல சிறிய உள்ளம் கொண்டவனாக இருக்கக்கூடாது, பரந்த மனசு போல, இல்லையா, பரந்த மனது உடையவனாக இருக்கணும். அதுதான் அழகு, அதுதான் பொது நலம். கடுகு போல உள்ளம் கொண்டவனா இருந்தா தன்னலம் உடையவன், பொது நலம் கிடையாது. பாருங்க, இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகின்றோம். இந்த பூமியில நம்ம பிறந்தது எதுக்காக, பிறந்து 4 மத்தியில அன்பு கருணை இரக்கம், இல்லையா,
பரிவு இதெல்லாம் காட்டணும். யாருக்கிட்டையாவது நம்ம அன்பு காட்டுறோமா? யாருக்கிட்டையாவது நம்ம கருணை காட்டுறோமா? யாருக்கிட்டையாவது இரக்கம் உதவி செய்கிறோமா? அப்படின்னா அது இல்லாமலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், வாழ்ந்தோம் மறைந்தோம் என்ற செயலுக்கு நாம் போய்கின்றோம். இதுதாங்க இந்த வாழ்க்கையினுடைய பொருள். அதுக்கு தான் இந்த இமேஜஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். பாருங்க பாருங்க, நம் பிறந்தோம் பெரியவங்களிடத்துல வாழ்த்தொழியை வாங்கணும், நல்லா இருங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, நாளும் தெரிஞ்சு நல்லபடியாக வளருங்க அப்படின்னு வாழ்த்தை பெறக்கூடிய ஒரு தகுதியுடைய மனிதனாக நாம் வாழணும். அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் மறந்து விட்டு ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மறைந்தோம் அப்படின்னு நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மறைந்தோம் என்று போய்கொண்டே இருக்கிறோம். இதுவாங்க வாழ்க்கை. இருப்பதற்கென்று வருகின்றோம் இல்லை, இந்த பூமியில் எதற்காக வருகின்றோம், பெரியவரிடத்துல அருளாசையை பெறுவதற்கும், நம்மளால் முடிந்த வரைக்கும் பிற உயிர்களுக்கு, பாருங்க பிற உயிர்களுக்கு இரக்கம் கொண்டு உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இல்லையா, பிற உயிர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றேன், கருணை காட்டுகின்றேன். அதுபோல இந்த இடத்துல பாருங்க, நாலு பேருக்கு உதவி செய்கின்றேன், நாலு பேருக்கு உதவி செய்கின்றேன். இந்த இடத்துல பாருங்க இல்லை, கிளி பச்சை கிளிக்கு உன்ன உணவு கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா. இது போல அன்பு இரக்கம் கருணை இது போன்ற உள்ளத்தோட இருப்பதற்காகத்தான் நம்ம வருகின்றோம். ஆனால் இடையில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில அன்பு இல்லாம கருணை இல்லாம இரக்கம் இல்லாம பிறருக்கு உதவி செய்யாமலேயே வாழ்ந்து முடித்து விடுகின்றோம். அதுதாங்க இந்த வாழ்வில், அதாவது இந்த கவிதையில கூறப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் கருத்தாக சொல்லக்கூடியது. ஓகே, இந்த கவிதையின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய செய்தி இதுதான். ரைட், நாம் மனிதராக பிறந்து பிறரிடத்துல அல்லது பிற உயிர்களிடத்துல அன்பு கருணை இரக்கம் இல்லையா இது போன்ற குணங்களோடு வாழ்வதற்காகத்தான் வருகின்றோம். ஆனால் இவையெல்லாம் செயல்படுத்தாமலேயே நாம் மறைந்து விடுகின்றோம், ஐ மீன் இறந்து விடுகின்றோம் என்ற செய்தியை நாளே சொல்லல சொல்லியிருக்காரு. இதுதாங்க புது கவிதை. ஒரு கவிதை முடிஞ்சுச்சா, அடுத்து ரெண்டாவது கவிதை பாருங்க. ரெண்டாவது கவிதை நகலினுடைய பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய இரண்டாவது கவிதை என்ன சார் அது, மூச்சு நின்று விட்டால் பேச்சு மடங்கும். அங்கே முன்னாடி காமிச்சார் இல்லையா, எந்த நேரத்தில் எந்த கதவு யார்தான் திறக்க முடியும் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னார் இல்லையா. அப்பயே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன் பாருங்க, அந்த கவிதை இது. மூச்சு நின்று விட்டால் பேசுகின்ற இந்த பேச்சும் அடங்கிவிடும். ரைட், அதுக்கு அழகான ஒரு பழமொழியை இங்கே ஒப்பு நோக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இது போல தொடர் கொடுத்துட்டு இது போல கவிதை கொடுத்துட்டு இதில் அடங்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எரிகிறதை பிடுங்கினால் கொதிப்பது நின்றுவிடும், எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது நின்றுவிடும் என்ற பழமொழி ஒன்று இந்த கவிதைக்கு பொருத்தமானது. அல்லது புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு முன் அமைதி. இந்த கடலை பாருங்க, இது புயலுக்கு முன் அமைதி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. கடலில் புயல் வருவதற்கு முன்னாடி கடல் அலை எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். கடல் அலை எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். அதுபோல அமைதியாக இருக்கக்கூடியது இல்லை, மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கிடும், அமைதி ஆகிடும். இருக்கும் போது தான் ஆடுறோம் பாடுறோம், ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. டே சொன்ன பேச்சு கேளுறா, அடப்போமா, உனக்கு வேற வேலை இல்லை, அடங்கிறது கிடையாது. அதனால தான் இறைவனாக பார்த்தா அடக்கி வைக்கிறான், ஆடாதரா ஆடாதரா மனிதா, ஆட்டம் போட்டால் அடக்கிடுவான் மனிதா, அவனும் அடக்கிடுவான். அதனால் புயலுக்கு முன் அமைதி, இதுவும் ஏற்புடைய பழமொழி, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கவிதைக்கு பொருந்தக்கூடிய பழமொழிகள்ன்ட்டு ஒரு நாலஞ்சு கொடுப்பாங்க, அதில் பொருத்தமானது எதுன்னு பார்த்தா புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லலாம். அல்லது எரிகிற தீயை எரிகிற கொல்லியை பிடுங்கினால் கொதிப்பது நின்றுவிடும் என்ற பழமொழியும் தேர்வு செய்து கொள்ளலாம். ரைட், அப்போ மூச்சு உள்ள வரைத்தான் ஒருவனுடைய பேச்சு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையும் இருக்கு. மூச்சு நின்று விட்டால் அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அதனால் நம்ம பிறப்பதற்காக இருப்பதற்காக வந்தோம், இருக்கும் பொழுதே அன்பு கருணை உள்ளத்தோடு நாலு பேருக்கு உதவி செய்து வாழ்வோம் என்ற அழகான தத்துவத்தை வாழ்க்கை பொருளை உணர்த்தக்கூடிய கவிதையாக இவையெல்லாம் அமையக்கூடியது. அடுத்தது மூன்றாவது கவிதை பாருங்க. மூன்றாவது கவிதை, அவர் பல உண்மைகளை சொல்லுகிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. அவர் பல உண்மைகளை சொல்லுகிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. என்ன சார் இது, உண்மை புரியலையே இல்லை. ஒரு உண்மையை சொல்லாமல் இருக்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு பல உண்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, பல உண்மைகளை சொல்லிட்டு இருக்கார். என்ன சார் அந்த உண்மை,
ஒரு உண்மைன்னு சொன்னீங்களே, என்ன உண்மை? மரணிப்போம், மரணம் என்பது அனைவருக்கும் நிச்சயம் என்ற ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்காக வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த நாட்களில் நாம் பல உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பல உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த உண்மையை மறந்துவிட்டு மரணிப்போம் என்று சொல்லக்கூடிய உண்மையை சொல்லாமல் இருந்துவிட்டு பல உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ரைட் இல்லையா? இப்ப நான் கூட உங்க முன்னாடி இந்த கவிஞனை பற்றி தெரியுமா, கவிதைனா என்னன்னு தெரியுமா, புது கவிதைனா என்னன்னு தெரியுமா, இப்படி பலவிதமான உண்மைகளை சொல்லிட்டு இருக்க, எதை மறந்து? மரணிப்போம் என்று சொல்லக்கூடிய மரணத்தை, அந்த உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. இல்ல, மரணம் என்பது வாழ்க்கையில எல்லோருக்கும் நிச்சயம், ரைட்? அதை மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில வேற என்னென்னவோ பேசிட்டு இருக்கோம். இவனை பற்றி அவனையோ, அவனை பற்றி இவனையோ தகாத வார்த்தைகளால பிறர் இடத்துல எடுத்து சொல்லி, இல்லையா, இப்படி ஒரு அடுத்தவனுக்கு துன்பம் விளைவித்து இன்பத்தை காணக்கூடிய ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையா அதுவா? வாழ்க்கை இதல்ல, வாழ்க்கை முடிந்த அளவுக்கு தன்னால் பிற உயிர்களுக்கு நன்மையை செய்வதுதான் சிறந்தது. ஒரு வாழ்க்கை துன்பம் தராமல், முடிந்த வரைக்கும் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் நன்மையை செய்யக்கூடிய செயல்பாடுகளை கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்ப மரணம், அந்த அது போல நிலையில் இருக்கிறவனுக்கு மரணம் இல்லாமல் போயிடுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுவும் மரணம் உண்டு, அவனுக்கும் மரணம் உண்டுத்தான். ஆனால் அவன் அந்த உண்மையை தெரிந்து கொண்டு செய்கின்றான். பல பேர் தெரியாமலேயே பல பேருடைய நிகழ்வுகளை பெருத்தியார் இடத்துல கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள், இந்த உண்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த இடத்துல படத்தை காமிச்சிருக்கு. அவர் பல உண்மைகளை சொல்லுகிறார், தாம் மரணிப்போம் என்ற உண்மையை சொல்லாமல் இருப்பதற்காக. இப்படி வாழ்க்கையினுடைய கருத்துக்களை முன்வைத்து பேசப்பட்டிருக்கக்கூடிய கவிதைகள்ல இதுவும் ஒரு கவிதையாக சொல்லக்கூடியது. அடுத்தது நாலாவது கவிதை, நாலாவது கவிதை, நகலனுடைய நாலாவது கவிதை பாருங்க. ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். பாருங்க, கடல் ஆர்ப்பரிக்குது இல்லையா? அது கடல் நினைக்குது, என்னடா இந்த அலை எப்படா ஓயும் அப்படின்ட்டு. அடுத்த பாட்டுக்கு சொல்றேன், இதுக்கு முன்னாடி பாருங்க. இது கடல், கடல் இருந்து அலைகள் ஓய்வதில்லை. அழகா சொல்லுவாரு நம்ம கவிஞர் சுரதா சொல்லுவார், கடல் அலைகள் ஏன் வருது சார் அப்படின்னா, அந்த கடல் நீரின் ஏப்பம்தான் அலைகளாக வெளிவருகின்றதாம். கடல் நீரின் ஏப்பம்தான் அலைகளாக வெளிவருகின்றன என்று நெய்தல் நீர் என்று சொல்லக்கூடிய கவிதை தலைப்பில் கவிஞர் சுரதா கூறியிருக்கக்கூடிய கருத்து. அப்ப கடல் நீரின் ஏப்பம்தான், நம்ம கூட சாப்பிட்ட பிறகு இல்லை பசி இல்லை ஏப்பம், என்ன சார் பசின்னு ஏப்பம், உங்ககிட்ட கத்தி கத்தி பசி வந்துருச்சு இல்லையா, இந்த இவனுடைய ஏப்பம். சில பேர் அளவுக்கு அதிகமாக வயிறு முட்டை தின்னுட்டு அப்படின்னுமா, இதுவும் ஏப்பம் தான். ஆனால் கடல் நீரில் வரக்கூடிய ஏப்பம் எது சார் அப்படின்னா அலை. அப்போ கடல் நீர் இல்லையா ஏப்பமாக வெளியிடுவது எது என்று சொன்னால் அலைகளை, ரைட்? இப்போ இந்த கவிதையினுடைய கருத்து ஆழம் என்னன்னு பார்ப்போம். ஆர்ப்பரிக்கும் கடல், பாருங்க மேல்மட்டத்தில் பார்க்கும் பொழுது கடல் நீர் அலைகளாக ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது இல்லையா. அலை வராத போது நம்ம கடலுக்கு கீழே இறங்கி போவோம் இல்லையா, அலை வருதுன்னு வச்சுக்க பின்னாடி வேகமா ஓடி வந்துடுவோம். ஏன்னா அலை தன் காலை பறித்துக்கிட்டு ஓடி போயிடுமோ, இழுத்துன்னு போயிடுமோ, உயிர் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இல்லையா. அலைகள் ஓய்வதில்லை சார், நம்ம தூங்கும் போது அப்பவும் ஓயாது, அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. இப்படி ஆர்ப்பரிக்கின்ற கடலில் அதனுடைய அடித்தளம் என்று சொல்லக்கூடிய ஆழமான பகுதி, இது போல மேலே அலைகள் எழுந்து கொண்டு இருக்குமா சார் அப்படின்னா கிடையாது. ஆழம் செல்ல செல்ல நீர்நிலை எப்படி இருக்குமா, நிசப்தமாக இருக்கும், மௌனமாக இருக்கும், அங்கே அலைகளே இருக்காது. எப்படி நம்ம வீட்டில் சம்பில் தண்ணி தேக்கி வச்சா எப்படி நார்மல் நிலையில் இருக்குமோ, அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொட்டி வச்சா எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்குமோ, அது போல் மௌனமாக இருக்கக்கூடியது. அந்த மௌனத்திலையும் மகா மௌனமாக சொல்றல, மகா ஆள்ராணி அப்படின்னா பெரிய ஆள், ஆளிலே பெரிய மகா ஆள்ராணி அப்படின்னா நல்ல செயல்களை செய்வதிலையோ கெட்ட செயல்களை செய்வதிலையோ அது போல ஆளுடாணி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இப்படி ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தள மௌனம், மகா மௌனம். சார் இதன் மூலம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன, இதன் மூலம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னா, நிறை குடம் தழும்பாது, ரைட்?
ஒரு பழமொழிக்கு உரிய கருத்து படம் கொடுத்துருக்கோம் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. நிறை குடம் தழும்பாது. நிறைவா இருக்கிறவன் ஆடமாட்டான். எதை போல? கடலினுடைய அடித்தளம் போல மௌனமா இருப்பான். அறிவால உயர்ந்தவன் ஆணவம் கொள்ள மாட்டான். கடலினுடைய அடித்தளம் போல மௌனமாக இருப்பான், மகா மௌனமாக இருப்பான். இந்த கொஞ்சம் நெஞ்சம் கத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க, அவன்தான் ஆர்ப்பரிக்கும் கடல் போல அலையை வீசி கொண்டிருப்பான் இல்ல. அப்ப குறை குடம் கூத்தாடும், நிறை குடம் தழும்பாது. அப்ப இந்த பழமொழிக்கு, இந்த கவிதைக்கு ஏற்ற பழமொழி என்ன சார் அப்படின்னு சொன்னா, நிறை குடம் தழும்பாது, அது போல கடல் நீரின் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். அப்ப குறை குடம் கூத்தாடும்னா ஆர்ப்பரிக்கும் கடல் இல்லையா. மேலே இருக்கக்கூடிய கடல் நீர் எவ்வாறு அலைகளை சீற்றத்தோடு கொண்டு வருதோ அது போல அறிவில் குறைவனாக இருப்பவன் இல்லையா, தகாத செயல்பாடுகளை செய்து கொண்டே இருப்பான். ஆர்ப்பரிக்கும் கடலை போல பேசிக்கொண்டே இருப்பான். ரைட். இது மூலம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்னன்னு கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையெல்லாம் தொகுத்து எழுதுவது தான் இந்த கவிதை குறித்து நகலன் கூறியுள்ள செய்திகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு ஒரு 4 மார்க் கொஸ்டின்லயோ இல்லது ஒரு 6 மார்க் முன்னாலே கேட்கும் பொழுது இந்த கவிதையை எழுதி அதுக்குண்டான பொருள் அல்லது பழமொழியை சுட்டி விளக்கனா 6 மார்க் கேள்வி நிறைவு. ரைட். இதுவும் உங்களுக்கு முக்கியமான ஒரு வினாவாக கருதப்படக்கூடியது. அல்லது ஒரு 4 மார்க் கேள்வியில் இது ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் என்ற குறித்த செய்தி கண்முன் நிகழ்வதற்கும் இல்லையா மனது கண் நிகழ்வதற்கும் உள்ள வேறுபாடு என்ன அல்லது ஒப்புமை என்ன? நான் சொன்னேன் இல்லையா, கவிதை கண் முன்னாடி நிகழக்கூடிய நிகழ்வை மனது கண் கொண்டு மாற்றங்களை செய்து படைப்பது தான் கவிதைன்னு சொன்னேன் இல்லையா, கவிஞன் கண்ட காட்சிகளை. ரைட். அதுபோல கண்முன் நிகழ்வது என்ன, மனதின் கண் நிகழ்வது என்ன என்ற செயல்பாடு. இப்போ பாருங்க, நீங்கள்லாம் கண்முன் காணக்கூடிய காட்சி கடலுடைய அலை. அப்போ மனதிற்கண் நிகழக்கூடிய செய்தி என்ன, குறை கூட கூத்தாடுன்னு அர்த்தம். அப்போ இங்கே கண் முன்னாடி காணக்கூடிய செய்தி என்ன, தண்ணீர் தவளையை தூக்கிட்டு வராங்கன்றது தான் கண்முன் நிகழ்வு. ஆனால் மனதின் கண் செயல்பாடு என்ன அப்படின்னா, மனதின் கண்ணுடைய நிகழ்வு என்ன சார் அப்படின்னா, நிறை குடம் தழும்பாது. ரைட். நிறைய கற்ற சான்றோர்கள் அறிவில் செருக்கு கொள்ள மாட்டார்கள் அப்படின்றத உணர்த்தக்கூடியது. இறுதியா ஒரு கவிதை நகலினுடைய கவிதையில. ரைட். என்ன சார் அந்த கவிதை அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை. கடல் இருக்கிற வரை அலை இருந்து தான் தீரும். கடல் உள்ளவரை அலைகள் இருந்து தான் தீரும். அலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும், அலைகள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்ன இது, இந்த கடல் அலை சும்மாவே இருக்காதா, எப்போ பார்த்தாலும் எழும்பிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை. அது போலத்தான் வாழ்க்கை என்று சொன்னால் கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். கஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். எதை போல, கடலில் இருக்கக்கூடிய அலைகள் கடல் இருக்கிற வரை எப்படி அலைகள் வந்து கொண்டே இருக்குமோ அதுபோல வாழ்க்கை என்று சொன்னால் சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ரைட். அப்ப இந்த கவிதைக்குரிய வாழ்க்கை பொருள் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை என்ற படம் கவிதையின் மூலம் உணர்த்தக்கூடிய வாழ்க்கை பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் அலைகளை போல இல்லையா, வாழ்க்கை என்ற கடல், வாழ்க்கையை கடலோடு ஒப்பிடுற நிகழக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை அலைகளோடு சொல்ற. ரைட். அப்போ அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை அப்படின்னு சொல்லும் பொழுது கடல் என்பது வாழ்க்கையாக எடுத்துக்கிறேன், கஷ்டங்கள் என்பது அலையோடு எடுத்துக்கிறேன். அப்போ வாழ்க்கை உள்ளவரை எப்படி கடல் இருக்கிற வரை அலைகள் ஓய்வதில்லையோ அதுபோல வாழ்க்கை உள்ளவரை கஷ்டங்கள் ஒழியாது, கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். என்னதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி, ஏதேனும் ரூபத்தில் ஏதேனும் ஒரு சின்ன துன்பங்களாவது வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். துன்பம் இல்லாத வாழ்க்கையும் நல்லா இருக்காது, இன்பத்தோடு காணப்படக்கூடிய வாழ்க்கையும் நல்லா இருக்காது. இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சி. ரைட். எப்படி நாணயத்துக்கு 2 பக்கங்களோ அதுபோல வாழ்க்கைக்கும் 2 பக்கங்கள் உண்டு என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. ஒரு பக்கம் துன்பம், ஒரு பக்கம் இன்பம், இது ரெண்டுத்திலையும் சமாளித்து நம்ம வாழ்க்கையில் நீந்தி வரக்கூடியவன் தான் வாழ்க்கை என்ற பயணத்தில் வெற்றி பெற்றவனாக சொல்லக்கூடியது. ரைட். அப்போ இந்த படம் கவிதையின் மூலமும் சொல்லப்பட்ட கருத்து என்னென்னு தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கை என்ற வாழ்வில் துன்பங்கள் அலைகளைப் போல வந்து கொண்டு தான் இருக்கும். கடைசியை ஒன்று சொல்லி முடிக்கிறார் பாருங்க, உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரே. கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று சலிக்கும் வரை அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய காற்று உள்ளவரை, உள்ள இருக்கின்ற சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று உள்ளவரை நம்மளுடைய வாழ்க்கையிலையும்
கஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய துன்பங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். எதை போல கடலின் கண் இருக்கக்கூடிய அலைகளை போல. பாருங்க, அந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படின்றதுக்கு பாருங்க, இந்த சிட்டுக்குருவி பாருங்க, இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்குள் வாழக்கூடிய இந்த சிட்டுக்குருவி வாழ்வதற்கு எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. உண்ண உணவு தேடி, பருக நீரை தேடி, பிறிதொரிடத்திலிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு வாழக்கூடிய நாட்களோ சிறு நாட்களே இல்லையா. அந்த நாட்களுக்குள்ள இதனுடைய போராட்டங்கள் பாருங்க. அது போலத்தான் நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. உள்நின்று சலிக்கும் காற்று உள்ளவரே, எப்படி கடலிலிருந்து தோன்றக்கூடிய அலைகளை நிறுத்து என்று சொல்ல முடியாதோ, அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும், காற்று உள்ளவரை. ஓகே, இப்படி நகுலன் அவர்கள் தன்னுடைய புது கவிதையின் மூலமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய வாழ்வியல் நிகழ்வுகளை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். இதன் மூலம் ஒரு மதிப்பெண், இரண்டு மதிப்பெண், நான்கு மதிப்பெண் வினாக்கள் கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஆறு மதிப்பெண் வினாவும் இடம்பெறும் என்பதை சொல்லி மாணவர்களுக்கு உடனே அதை நன்றாக படித்து தேர்வுக்கு தயாராகுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.